சந்தோஷமா போய் தீபாவளிய கொண்டாடுங்க சுந்தரன் ஐயா. நீங்க வந்து நோம்பதாட்டாத செய்யா நாய் நரம்பெல்லாம் ஒரு சமையல் இதெல்லாம் தான் இந்த தினம் மதியம் நான் சமைச்சதான சாப்பாடு. இனிமே வந்து கிருஷ்ணா சாப்பிடுவாது எப்படி இருக்குன்னு சொல்லுவானோ தெரியல. இது தெரிஞ்சோ தெரியாம பாட்டி வளர்த்தோம். ஒரு பொம்பளை சேரோட இருந்தாலையா வழி வழியா ரைஸ் எல்லாம் போட்டு வெல்கம் டு ஜெரி பிளாக் காணுங்க சார். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஸோ கீரை மரத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அம்மா கிட்ட தான் நிற்கிறேன். சுபாஷ் வந்து மென்னாரு போனாடி நான் அம்மா கிட்ட தான் நிற்கிறது. இன்றைய தினம் வந்து எங்களுடைய அம்மாவுக்கு சுவயினம் ஆகவே வந்து அம்மா சமைக்க இல்லாது எதினம் வந்து இங்கே தான் நிற்கணும் என்று சொன்னால் அம்மா வந்து கிருஷ்ணா கவிதாஸ் எல்லாம் நிற்கிறாடி கண்டிப்பாக சமைச்சு ஆகணும். அப்போ நான் பார்த்தேன் சரி ஓகே இங்கே நின்று அவங்களுக்கு எல்லாம் மதியம் சமைச்சு கொடுப்பாமனு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கும் சில வேலை திட்டங்கள் இருக்கு. அதாவது வந்து எஸ்எஸ்சி விளக்கால் நாங்கள் மாதா அந்த ஹெல்பிங் வந்து செய்கிறது என்னுடைய பேங்க்கு தான் காசு போட்டிருந்தாங்க. இப்போ தீபாவளியை முன்னிட்டு கண்டிப்பாக நாங்கள் இப்போ எங்களுக்கு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் இப்போ நாங்கள் கொடுக்குறான இந்த பணம் வந்து அவர்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட் அமையமன்றதுக்காக சரி. அப்போ இன்றைய நிமிடம் உண்மையாக வேலை தான் வெளியில் போகல. அது இருந்தாலும் தீபாவளிக்கு 3 நாட்கள் இருக்குது. அப்போ நாங்கள் கொடுக்குறான இந்த பணம் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமன்றதுக்காமே இப்போ வெளியில் போயிட்டு பேங்கு போய் காசு எடுத்துக்கணும். அந்த மாதா அந்த ஹெல்பிங்காரரை சந்தித்து அவங்களுக்கு இந்த பணம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து இங்கே கிருஷ்ணாவோட என்ன விரும்பி அன்றைக்கு கேட்குறாரு அதைத்தான் நாம் மதியத்துக்காக சமைச்சு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கமே அந்த கீரைக்கு என்ன சொல்ல மனசுனா கண்ணு படு போயிட்டுன்னு தான் சொல்லுவோம். ஏனென்னா நாம் தடவை அம்மா வீட்டில் விளைந்ததான ஒரு அதிசய கீரைன்னு சொல்லி போட்டு அசைக்கு வடிவாக சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு கிருஷ்ணாலாம் சாப்பிட்டாச்சுது. ஆனாலும் இப்போ இந்த இடியல் வந்து பேரங்க விளக்கத்தில் பூச்சி பிடிச்சிட்டு கண்டு பூச்சி பிடிச்சாலும் மோங்கி வளர்ந்தோண்டே போகுது. ஆனால் நல்ல கீரை விதி எல்லாமே இருந்து கண்டிப்பாக இதில் நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கும் பேருங்க. சூப்பராக வேற வேறு வளர்ந்து கொண்டு போய் போகுது. ஓகே இப்போ நம்ம முதலாவது போகிற இடம் வந்து பேங்கு. பேங்கு போய் காசு எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு சில அம்மா மாதிரி தான் சந்திக்க வேணும். சந்தித்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் மீதியான வேலையாக இங்கே வந்து இவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சமைச்சு கொடுக்கும். வந்து இன்றைய என்னுடைய இந்த செயற்பாடுகள் தான் இந்த வீடியோவாக நான் பார்க்க போனேன். என்ன சொன்னால் நாங்கள் வேலையாக இருந்தாலும் வீடியோ போடாட்டாலும் என்ன நேசிக்கான அன்புள்ளங்களும் வந்து என்னிடத்தான வீடியோக்களை எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நாங்கள் இந்த 4ஆம் தேதி செயற்பாடுகளை கூட பகிர்ந்து கொள்ளலாம். அதுதான் இன்றைய காணொலி ஆமாமே போது. ஓகே வாங்க பார்க்கலாம். Yeah.
என்ன விளையாவா அந்த நீத்து பாட்டு நீத்து பாட்டு ஓ குலாவு உங்களுக்கு மாதம் மாதம் இந்த உதவியை செய்யறது என்னோட ஜாலினி தான். அப்ப அவ காசு அனுப்பிட்டிருந்தா எனக்கு நேரம் வந்துச்சு. மற்றது இப்ப உங்களுக்கு தீபாவளின்றது இல்ல 12ஆம் தேதி. அப்ப இப்படி தர நாடு நடக்கணும் ஒரு சந்தோஷமா இப்ப தீபாவளிய கொண்டாடுங்க. சரிதான் ஐயா, நீங்க புது உடுப்பா இது இருங்க, மேலும் இருங்க. இது எவ்வளவு இருக்க நன்றி பாருங்க. எவ்வளவு? 10,000 இருக்கியா? இனிமேலே ஜாலினிக்கு நானும் நன்றி சொல்லணும். இப்படி மாதம் மாதம் இந்த அம்மாவுக்கு உதவி செய்யறதுல பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். என்னன்னு சொல்லி அந்த அம்மா வேலை இல்லாம அதுக்கு நீ ஆபரேஷன் எல்லாம் செய்து ஒரு பிழைப்பாறுதல இருக்கிற அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலா இருக்குது. அதனால என் சேர்வம் ஜாலினிக்கு நன்றி. சரியம்மா, சந்தோஷமா போய் கொண்டாடுங்க. இருக்கு என்னோட அம்மாவுக்கு வந்து காய்ச்சல் தானே. இப்போ கிருஷ்ணாவும் கவிதாஸ் நான் தன் சாப்பிட்ற நாடு. இப்போ கிருஷ்ணா சொல்லிச்சு தனக்கு ரைஸும் போட்டு சிக்கனில் குழம்பு மச்சு வச்சு 1.5 கிலோ சிக்கன் வேண்டி. ஓகே, இப்போ ரைஸ் குக்கரில் வந்து சோறை போட்டாச்சுது. குக்கரில் சோறு அவிஞ்சிருக்க ரைஸு தேவையான மீதியான ஆயத்தத்தை செய்யும். இந்த தினம் கிருஷ்ணாக்கா நான் சமைத்த மதிய சாப்பாட்டை பார்க்கலாம் வாங்க. அங்கே ரைஸ் போட்டிருக்கிறேன், கேரட் லீக்ஸ் எல்லாம் போட்டு ரைஸ் செஞ்சுருக்கிறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்பு இருக்குது. இது வந்து ரைஸுக்கு கிருஷ்ணா வந்து ரொம்ப பிடிக்கும். அதோட வந்து ஈரல் பொரியலும் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் ரொம்பவே பிடிக்கும் அவளுக்கு. முட்டையமாக வச்சு வச்சுருக்கேன். சப்போட்டா எல்லாம் சாப்பிட்ட அப்புறம் வந்து கக்கரிக்காய் வீவங்காய் வந்து வச்சுருக்கேன். ஓகே, இந்தெல்லாம் தான் இன்றைய தினம் மதியம் நான் சமைச்சதான சாப்பாடு. இனிமேல் வந்து கிருஷ்ணா சாப்பிடுவாது எப்படி இருக்குன்னு சொல்லுவானோ தெரியல. ஓகே, பாப்போம் பாருங்க. சரி, பசங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சுது. நீ தான் சாப்பிட போறாங்க. அம்மா கேளாண்டு உங்களை சமைக்க சொல்றதுங்கானும் வீடியோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படியோ? மாட்டீரல வண்டி பொறிச்சேன் அடியப்பா ஒன்றுதானே வச்சிருக்கேன். இது கோழி ஈரல். கோழி ஈரல்? அப்பதான கோழி குழம்பு தம்பிக்கும் கவிதாசுக்கும் என்ன கடையில வந்து வடிவா இருக்கு உனக்குள்ள இவ்வளவு சிறமே நீ ஒளிச்சு ஒளிச்சு கொண்டுதான் ரத்தம் நாய் நரம்பெல்லாம் ஒரு சமையல் உண்மையாத்தாங்களோ இதுக்குதான் சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு 1-2 பொம்பளை சோறம் இருக்கணும். எல்லாரும் மாம்பழ சோறம் வேண்டாம். இப்படி அம்மா கேலா நிறமா வந்தா நாங்க கடையில சாப்பிட்டு உடம்புல பழுதாக்கும். இது தெரிஞ்சோ தெரியாம பண்ணி வளர்த்தோம். ஒரு பொம்பளை சாதம் இருந்தாங்க வடி வழியா ரைஸ் எல்லாம் போட்டு
அதுலயே மீறி நான் பொரிச்சு வர வச்சு காலையாப்பா. அதுவும் காலையில வேலையா உழைஞ்சான் மார்க்கெட் எல்லாம் போய் சாமான் வந்து பன்னெண்டு மணி ரொம்ப மணிக்கு ஒரு சட்டி குழம்பையும் விட்டு சாப்பிடலாம். ரைஸுக்கு முக்கியம் குழம்பு தானே, கருவேப்பிலை கொஞ்சம் கூட்டிட்டு போட வேணா எடுத்து போடலாம். நான் அப்படி எடுத்து சாப்பிடுறேன். இந்தியா போயிட்டு வந்த இடையில இங்க போய் பழையிருக்காங்க சாப்பிடுங்க அரிசி வாங்கி கூட சாப்பிட வழியிலாம இருக்குது. நாங்க அரைக்கிற கோழி வாங்கி சாப்பிட வேண்டிய ஆண்டவருக்கு வந்து சொல்லணும். அவர் என்னன்னா சொல்ற அரைக்கிற வழக்கி அந்த வாங்கின அதையும் பக்கப்படுறாங்க. மூன்று வேலைக்கு என்ன அரைக்கு வரைச்சுன்னா போய் இவ்வளவு 1000 பேரும் அப்புறம் சரி குழம்ப விட்டு சாப்பிடும். 1000 உழைக்கிறது நான் வர பாடு வைமே உண்மைதான். இப்ப வளர்த்து போற நடுங்கணிக்கு போற வழியில யானை நிக்கும் பூனை நிக்கும். லஞ்ச் முடிஞ்சு கொண்டு போக போறீங்களா? பாட வை முடிஞ்சு நாங்கும் எவ்வளவு போறீங்க? நடுங்கணி வவுனியா 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 பேர ப நடுங்கணி நடுங்கணி வவுனியா. அப்ப பர்த்டே வேற மட்டும் நாங்க ஹெல்பிங் செய்ய போறீங்க. சாப்பாடு நிறைய சாப்பாடு போட்டு வந்திருந்தோம் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு ரைஸ் நான் கடையில இங்க வாங்கி வச்சுக்காண்டு பார்த்தா அந்த கைவரிசைய காட்டிக்கா என்ன கேடா. அப்ப இந்த ரைஸ் எப்படி இருந்தா நீங்க ஒரு கொமெண்ட போட்டுடுவோம். சாப்பிட்டோம். ஸோ எனக்கு சிக்கன் பேஸாக பிடிக்காதுன்னு எல்லாருக்கும் மடிவாக நான் சமைச்ச சாப்பாட்டை போட்டு கொடுத்துட்டு அப்படியே இப்போ நாங்களும் சாப்பிட வந்துட்டேன். எப்படி இருந்தாலும் சாப்பிடுவா நல்லா தான் இருக்கு. கிருஷ்ணாவுக்கு வந்து உரைப்பு நான் கொஞ்சம் வேணுமெண்டு உரைப்பு கூட போட்டாலும் நீங்கள் சரியாக உரைக்குது. சரி ரைஸ் சூப்பராக இருக்கும். நான் எதிர்பார்க்கல இன்றைக்கு மூன்று பேரும் வந்து இப்படி ஒரே டைம் நான் சாப்பிடுவேன் மட்டும் சந்தோஷமே இருந்தது மேலே குறைப்படுச்சுன்னா கதைக்க விடுதில்லை. நான் சாப்பிட்டுட்டு மீது என் வீடியோ பார்ப்பேன். நாளும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. என்ன மறுபடியும் சொல்றது என்னன்னு சொன்னா கிருஷ்ணா அப்புறம் சுபாஷ் எல்லாரும் ஒரே டைமா நான் சமைச்சு கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டது
அந்த நேரம் என்னுடைய வேலை திட்டங்களையும் முடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இத்தனையும் வந்து என்னுடைய லஞ்ச் டைமுக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். அதே நேரம் மட்டும் சொல்லியா அவனும் இந்த சண்டை அப்படி எனக்கு நமக்கு வடிவே இருக்குது. நானும் வந்து இங்கே அம்மா உண்டான நினைக்கிறேன். அப்போ இந்த கிரீன் கலர் எனக்கு பிடிச்சேன்னு சொன்னோன்னா அப்போ அவன் சட்டையை வேணும் நான் போட்டிருந்தேன் அவன் தந்துட்டா. சரி இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளப்போ இன்றைய நாள் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. என்னுடைய வேலை திட்டங்களையும் இலவா எல்லாம் முடிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஜோலி விளக் சேனலுக்கு முதல் முறையாக வருவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாம் ஒரு வீடியோ உங்களிடத்தையும் வந்து சேரும். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும். நான் உங்கள் சேரும் பாய்.